வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஏன் இன்றைக்கி நான் சார்லி மங்கரை பற்றி பேசுகிறேன்னா, சார்லி மங்கர் இன்னும் 60 நாளில் 100 வயசு ஆகிட போகுது. 100 வயசுங்கிறதுல வெரி ஃபியூ பீப்புள் லிவ். 1000 ஒருத்தரோ ரெண்டு பேர் 100 வயசு இருக்கிறது பெரிய விஷயம். சார்லி மங்கருங்கிறவர் உலகத்திலே பெரிய மனுஷங்களில் ஒரு மனுஷன். அவர் ப்ரொஃபட்டிக்கே குரு. அவர் வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அவர்கிட்டேருந்து நான் பெரிய விஷயத்தை கற்றுட்ருக்கிறேன். ஸோ 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் 75 வயசு இருக்கும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் சவுத் கலிஃபோர்னியாவில் அவர் பேசினதில் தொகுத்து போட்டிருந்தார். அதை பற்றி உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன். அதனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னு வைங்க, அது யூ ஹவ் டு டிசர்வ் இட். அப்படின்னா நான் வந்து என் லைஃப்பில் நான் வந்து பாப்புலர் ஆகணும்னு நினைக்கவே கிடையாது. நான் வந்து பெரிய ஃபேமஸ் ஆகணுங்கிறது கிடையாது. நான் வந்து மன்மோகன் சிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அதனால் எக்கனாமிக்ஸ் கற்றுனேன், ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் பணம் சம்பாதிச்சேன். என் ப்ராப்ளம் எல்லாம் நான் சால்வ் பண்ணிக்கிட்டேன். ஒரு மாதிரி ஸ்டேபிளாக இருந்தது. அவரை தாக்கும்போது தான் ரத்தம் கொதிச்சுது. சரி, நம்ம பேசணும்னு ஃபேஸ்புக்கில் எழுத ஆரம்பித்தேன். நான் வந்து இவ்வளோ தூரம் இப்போ வந்து விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லணுங்கிறது நான் பாப்புலர் ஆகணுங்கிறதுக்காக நான் சொல்லலை. நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக பேச ஆரம்பித்தோம். அப்போது முதல்ல 250 பேர் வருவாங்களான்னு இருந்தது ஃபேஸ்புக்கில்னா வெறும் ஆங்கிலத்தில் எழுதணும் போது. அன்றைக்கி யாராவது 1,100,000 பேர் உன்னை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தா நானும் சிரிச்சிருப்பேன். நான் ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா, இதை எப்படி நாலேஜை ஷேர் பண்ணணும், கிளியர் ரூல் என்னென்னா, இதுக்கு எந்த ஸ்பான்சரும் இருக்க மாட்டோம், இதுலேருந்து எனக்கு எந்த படமும் வேணாம் அப்படிங்கிறது கிளியராக இருந்தேன். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நாங்கள் பண்ணதுனால இதுக்குன்னு ஒரு வாழ்க்கை கொடுத்து இந்த பாட்டுக்கு வளர்ந்து இன்றைக்கி 150 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு என்ன போட்டிருக்கோ அது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் இட். அதனால் உங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா நம்மளுக்கு அதுக்கு தகுதி இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும். அந்த தகுதி இனி இல்லைன்னா அந்த தகுதி வரத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கணும். நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டோன்னா ரிசல்ட் தானாக வரும். இந்த தகுதியை வளர்த்துக்கிறது தான் மாடர்ன் வேர்ல்டில் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன நம்பணும்னு வைங்க, சடனாக ஒரே நாளில் நம்ப மாட்டாங்க. நான் வந்து அந்த ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணணும். ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், சக்ஸஸாக இருக்கட்டும், மற்றவங்க நம்மளை பார்த்து அட்மையர் பண்ணணுங்கிறது எல்லாமே நம்ம சம்பாதிக்கணும். நீங்கள் என்ன டெலிவர் பண்ணுறீங்க இந்த உலகத்துலங்கிறது தான் முக்கியம். உலகத்துக்கு நீங்கள் என்ன கொடுக்குறதோ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ நேச்சராக கொடுத்துரும். நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா திரும்பி வருங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. வாழ்க்கையில் பல கஷ்டங்களை வரும். மங்கர் சந்திக்காத கஷ்டங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நம்மளாம் அந்த கஷ்டங்கள்லாம் சந்தித்தோன்னா நம்மளாம் வாழ்க்கையில் விட்டு போயிடுவோம். அதனால் எப்போதுமே வந்து நீங்கள் வந்து உலகத்துக்கு கொடுக்கணும் வாட் யூ ஹாவ் அண்ட் அது உங்களுக்கு திரும்பி வருங்கிறது இருந்து ஈட்டோஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில் ஜெயிப்பாங்க. அவங்க வந்து வெறும் பணம் பேர் புகழில் மட்டும் ஜெயிக்க மாட்டாங்க, பட் மற்றவங்களோட மதிப்பை சம்பாதிப்பாங்க. எனக்கு அன்றைக்கி கோபமாக வந்தது. ஆனால் கடைசியாக அவர் பேசும்போது மன்மோகன் சிங் சொன்னார், ஹிஸ்ட்ரி வில் பி கைண்டர் டு மீ தென் பீப்புள் ஹியர் டுடே அப்படின்னார். 10 கூட முடியலை, யார் என்னன்னு சாயம் வெளுத்துருச்சு. அன்றைக்கி குரோத்தை பற்றி ஜெயித்தவங்கள்லாம் இன்றைக்கி குரோத்தை பற்றி பேசாமல் மதவெறியை தூண்டி விட்டுட்ருக்காங்க. அதனால் நம்ம இன்றைக்கி நீங்கள் உலகத்துக்கு டெலிவர் பண்ணி இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்காட்டாலும் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நிச்சயமாக உங்களுக்கு என்ன டிசர்வ் பண்ணுறீங்களோ அது கிடைக்கும். அந்த தகுதியை வளர்த்துக்கிறது தான் முதல் லெசன்ங்கிறது அவர் சொன்னது நான் கம்ப்ளீட்டாக ஒத்துக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்தது இது. வாழ்க்கையில் வந்து விஸ்டம்ங்கிறது தான் வேணும். ஞானம், நாலெட்ஜ் என்ன வேணால் சொல்லுங்கள், அது நீங்கள் வரணும். இது வந்து உங்களோட இது மாரல் டியூட்டி. அது வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கணும்னு. அண்ட் இட் இஸ் ப்ராக்டிக்கல். அது நான் வெறும் ஒரு சப்ஜெக்டை மட்டும் கற்றுப்பேன், நான் இன்வெஸ்டிங் மட்டும் நான் கற்றுக்கணும்னு நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஞானமோ நாலெட்ஜோ வராது. ஒரு வைல்டு ஃபீல்டில் உங்களுக்கு நாலெட்ஜ் இருக்கணும். அந்த வைல்டு ஃபீல்டில் நாலேஜ் இருக்கிறச்ச ஒரு விஷயத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு மென்டல் மாடல் இன்னொரு இடத்துல உங்களால் அப்ளை பண்ண முடியும். நான் நிறைய வாட்டி சயின்ஸில் படித்த கான்செப்டை எக்கனாமிக்ஸில்
இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன், நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நான் ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். நாலேஜுங்கிறது ஒரு பாத்து கிடையாது. நீங்கள் சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும், ஸ்போர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ஃபிலாசபி தெரிஞ்சிருக்கணும், ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும், சயின்ஸும் தெரிஞ்சிருக்கணும். எல்லாத்துலேயும் நீங்கள் எது சான்ஸ் கிடைக்கிறீங்களோ நீங்கள் அதை படிக்கணும். ஒரு நாளைக்கு 500 பேஜ் படிக்கணும்னு அவர் சொல்கிறாரு. நம்மளாலாம் 500 பேஜ் படிக்க முடியுமே தெரியாது. பட் ஒரு நாளைக்கு 100-150 பேஜை அது டெஃபினட்டாக படிக்கணும். இந்த படிக்கிறதுங்கிறது லைஃப் லாங் ஹேபிட். இந்த லைஃப் லாங் ஹேபிட்டு ஒன்ஸ் உங்களுக்கு ஆசைன்னு வந்துடுச்சுன்னா ஒரு போதை மாதிரி அது. அந்த கண்டத்துக்கெல்லாம் நம்ம வந்து குடிக்கிறது, தம் அடிக்கிறது, சினிமாவுக்கு போகிறது, இதிலெல்லாம் நம்மளுக்கு போதை வருது. ஏன் படிக்கிறதுல இந்த போதை வந்துடுச்சுன்னா சூப்பராக பண்ணலாம். ஆனால் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா படிக்கிறதுங்கிற போதைங்கிறது வந்து காலேஜுக்கு போய் எக்ஸாமுக்கு படித்து வாங்குகிற போதை கிடையாது. நாலேஜுங்கிறது கிளாசிக் டெக்ஸ்ட்டு, உண்மையான விஷயங்களை படித்து உங்களுக்கு போதை வருது. இது மாதிரி போதை வர்றதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னா உங்களுக்கு இந்த சரஸ்வதி கடாட்சம் நிச்சயமாக வேணும். அதனால் திஸ் நீங்கள் வாழ்க்கையில் நம்ம இருக்க போகிறது ஒரு 80 வருஷம் நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்கிட்டோம்னா இன்றைக்கி இருக்கிற கணக்கில் 80 வயசு வரைக்கும் இருக்கலாம். இந்த 80 வயசில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டு என்னத்தை விட்டுட்டு போகிறீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா நம்மளோட உண்மையான எண்டு வந்து கடைசி நாள் வரை எப்போ நம்ம பேர் சொல்லப்படுதோ அன்றைக்கி தான். புத்தரோ, அசோகாவோ, ரமணரோ, காந்தியோ, ராட்சைல்டோ, இல்லை சார்லி மங்கருக்கோ, இல்லை மன்மோகன் சிங்கோ சாவுங்கிறது கிடையவே கிடையாது. அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. பல டிசிப்ளினில் 3வது விஷயம் நான் ரெண்டுலேயே ஒன்று சொன்னது தான், பல டிசிப்ளினில் பல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கணும். அந்த மல்டி டிசிப்ளினரி திங்கிங் வந்து இருக்கணும். அண்ட் தி மல்டி டிசிப்ளினரி திங்ஸ் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணணும். மேக்ஸில் பல விஷயங்கள் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி நான் பிஹேவியரல் சயின்ஸ் பற்றி பேசுகிறச்ச 17x24னா உடனே பேனாக வச்சு போட வேண்டாம், 17x20+4 மாற்றலாம். 17x20 வந்து 340, 68 ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஒன்றுன்னு சொன்னேன். ஸோ ஃபார்முலா நம்ம லெட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, அதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக. அடுத்தது பல விஷயங்களை நீங்கள் கற்றுக்கிட்டு ஐடியா பண்ணி உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஒரு ஐடியாங்கிறது ஈஸியாக வந்துருச்சுன்னா அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். நோ குட் அந்த ஐடியாவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ணலன்னா அது உங்களை கையை விட்டு போயிடும். ஸோ இப்போ மார்க்கெட்டை நான் டெய்லி பார்த்து, அதை பற்றி கம்பெனியை பற்றிலாம் நான் ரெகுலராக படித்து, இதெல்லாம் நான் வந்து திரும்பி அப்ளை பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அப்ளை பண்ணுறதுங்கிறது ஒரு செல்ஃபிஷ் நீடு கூட இருக்குது. எனக்கே இப்போ அந்த விஷயத்த நான் மாஸ்டர் பண்ணுவேன். ஒரு கம்பெனி டப்புன்னு கீழே வந்துடுச்சுன்னா அதை வாங்குறதா வாங்க வேண்டாமாங்கிறத நம்ம அவாய்டு பண்ணுறது, வாங்குறத ரிஸ்காக அனலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பல ஐடியாக்களை நீங்கள் கற்றுண்டவங்க இந்த ஐடியாவை நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணணும். விஷயத்தை கற்றுக்கிட்டு மட்டும் யூஸு கிடையாது. தியரட்டிக்கல் நாலேஜ் வேஸ்ட்டு. வாழ்க்கையில் தியரட்டிக்கல் நாலேஜ் மட்டும் இருந்தால் போகாதுங்க, டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜும் வேணும். தியரியில் படித்ததை அப்ளை பண்ணி ஒழுங்காக பார்க்கணும். வெறும் தியரியில் மட்டும் சொல்கிறது எப்படின்னா கமெண்ட்ரி சொல்கிற மாதிரி, இப்படி அடிச்சிருக்கலாம் அப்படி அடிச்சிருக்கலாம், நான் இங்கேருந்து விராட் கோலி இப்படி வீசியிருக்கலாம் அப்படி வீசியிருக்கலான்னு பல பேர் கமெண்ட் அடிப்பாங்க. பேட்டை உங்கள் கையில் கொடுக்குறேன், நீ போய் அடிப்பார், அப்போ தான் தெரியும் அப்படிலாம் கட்டணும். அதனால் நம்மளுக்கு வர ஐடியாஸை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் வாழ்க்கையில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு மென்டல் மேக்கப் கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி மேக்ஸில் இருக்கிற ஃபார்முலாவை தூக்கி இன்வெஸ்டிங்கில் போடணும், இன்வெஸ்டிங்கில் இருக்கிறத தூக்கி சயின்ஸில் போட தெரியணும். அதனால் பல விஷயங்களை லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க எப்படி இதெல்லாம் தெரியும்னு. பல வருஷங்கள் படித்ததுனால இஸ்ரேலும் பாலஸ்டைன்னா உலகத்தில் அங்கே தகராறு நடந்தால் உலகத்தில் என்னெல்லாம் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தெரியும். அது மாதிரி ஒரு மென்டல் மாடலை நீங்கள் க்ரியேட், அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். இன்றைக்கி இங்கேயோடய நிறுத்திப்போம். 1:05 இருக்குது, அதை 1:05 பேசுவோம். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, கீழே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டியும் நாங்கள் வீடியோ போடுறச்சு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. ஹைதராபாத்தில் நிறைய பேர் வந்திருந்தீங்க, இவெண்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. நவம்பர் 24th இன்னைக்கு லாஸ்ட் ஃப்ரைடே ஆஃப் நவம்பர் திரும்பி கல்ஃபில் வரணும்னு எங்கள் துபாய் டீம் கேட்டாங்க. அதனால் இந்த வாட்டி கல்ஃபில் குவைத்தில் நவம்பர் 24th ஈவினிங் உங்களை பார்க்கலாம். யாரெல்லாம் இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜிமெயில் ஐடிக்கு மெயில் அனுப்புங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களை நான் குவைத்தில் சந்திக்கிறேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமைச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.